இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நோஸ் அண்ட் லிப்ஸ் எப்படி வரையிறதுன்னு பார்க்கலாம். பேசிக்காக நீங்கள் பார்த்தோன்னே அது வரைஞ்சிங்கன்னா அது எடுத்தோன்னே உங்களுக்கு நல்லா வராது. ஸோ அதுக்குன்னு சில கைட்லைன்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் சைட் நோஸ். சைடும் எப்பயுமே பால்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஒரு பால் அல்லது ஒரு சின்ன சர்க்கிள் போட்டுக்கோங்க. அதை ஒட்டின போல் எலிப்டிக்கல் ஷேப் போட்டுட்டு ஒரு லைன் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அதை ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்க கரெக்டாக இருந்துச்சுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தென் சின்ன கேர்வி லைன்ஸோட அது எல்லாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணுங்கள். ஒன்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதுவும் நீங்கள் பார்த்த ரெஃபரன்ஸ் இமேஜும் வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தென் எரேஸ் பண்ணிவிட்டு ரிப்பீட்டட் லைன்ஸை வச்சு நீங்கள் வரைஞ்ச நோஸை ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ நீ உங்களுக்கு பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபர்ஸ்ட் இதுக்கும் ரெண்டாவது இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நோஸ் இஸ் த மோஸ்ட் க்ரூஷியல் பார்ட். தென் அதை ஷேடிங் பண்ணலாம். ஷேடிங் வந்து சிம்பிளாக நான் வந்து ஜஸ்ட் ஸ்மால் ஸ்ட்ரோக்ஸ் வச்சு ஷேடிங் பண்ணுறேன். தென் ஷேடிங் பண்ண முடித்ததுக்கப்புறம் பிளெண்டிங் ஸ்டெம்ப் வச்சு நான் அதை வந்து ஸ்மச் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்தளவு அது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு அந்த ட்ராயிங்கில் பார்த்திங்கன்னா தெரியும். ஏன் மோஸ்ட் க்ரூஷியல் நோஸ் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா அது சின்ன ஒரு 1 mm நீங்கள் அதிகமாகவோ இல்லை கம்மியாக போட்டாலுமே உங்களுக்கு என்டையர் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ தப்பு இல்லை, ஸ்டார்டிங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அப்படி தான் வரும், எனக்கும் அப்படி தான் வந்துச்சு. ஸோ கீப் ப்ராக்டிஸிங், கண்டிப்பாக ஈஸியாக வந்து நோஸ்லாம் வரையலாம். ஃபஸ்ட்டு ட்ராயிங்கில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நோஸ் வரைய, பட் ப்ராக்டிஸ் பண்ண இப்போ ஈஸியாக வரைய முடியுது. புதுசு புதுசாக நோஸ் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் அதை ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் புது புது ஷேப்ஸை வச்சு ட்ரை பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி போட்டு நான் ட்ரை பண்ணுறேன் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் சைஸில். ஸோ தென் ஃப்ரண்ட் பார்ட். ஸோ நோஸ் வந்து சைடில் வரைகிறதோட ஃப்ரண்ட் போர்ட்ரேட்டில் வரைகிறது தான் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் இன்னுமே டஃப்பு கூட. நீங்கள் போன இது மாதிரி ஜஸ்ட்டு பார்த்தோன்னே வரைஞ்சா அது அப்படியே வராது ஆக்சுவலாக. ஸோ அதுக்குமே ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது. என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நோஸ் ஃபஸ்ட்டு பால், ஐ மீன் ஒரு சர்க்கிள் வரையணும். வரைஞ்சதுக்கப்புறம் நோஸ் ஒரு ஷேப் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு இன்டர்மீடியட் லைன் போட்டுட்டு பேரலலாக அதை ஐஸ்க்கு ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு டாட்டர் லைன் வச்சுட்டு தென் ஒரு ஹரிசாண்டல் லைன் வந்து நோஸ் அந்த பால் கட் பண்ணுற மாதிரி வரையணும். ஸோ எந்தளவு வேணுமோ நீங்கள் அந்தளவு கோடு போட்டுட்டு நோஸை ஃபினிஷ் பண்ணிட்டா தென் சர்க்கிள் வச்சு ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இதுதான் கைட்லைன்ஸ் உங்களுக்கு. ஸோ இதை வச்சு நீங்கள் எல்லாத்தையும் கர்வி லைன்ஸ் வச்சு ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி. ஸோ இட்ஸ் எ ஸ்கில், ஜஸ்ட் ஆர்ட்ஸ் இஸ் எ ஸ்கில். நீங்கள் வந்து தினமும் ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக இதெல்லாம் வரைய முடியும். தினமும் இல்லைனாலும் அக்கேஷ்னலாக வரைங்க. ஏன் தினம் வரைஞ்சால் உங்களுக்கு நல்லா வரும், பட் அக்கேஷ்னலாக வரைஞ்சால் அட்லீஸ்ட் நீங்கள் நார்மலாக வரைகிறத விட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் உங்களுக்கு அந்த ட்ராயிங்கில். இப்போ சேம் நான் இதை அழைச்சிட்டு அதை அவுட்லைன் போட்டு நான் ஃபஸ்ட்டு இதை ஃபில் பண்ணிக்கிறேன். தென் அதே மாதிரி ஷேடிங், ரிப்பீட்டர் லைன்ஸ் அண்டு பென்சில் பிடிக்கிறதுலையும் அதோடய ப்ரெஷர்லேயும் உங்களோட ஷேடிங்கை வந்து ஈஸியாக கொண்டு வர முடியும். ஒன்ஸ் ஷேடிங்கை வந்து நீங்கள் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்மஜ்ஜர் வச்சு ஸ்மஜ்ஜிங் பண்ணிடணும். ஸோ ஸ்மஜ்ஜிங் பண்ணிட்டாலே அது ஆக்சுவலாக ரியல் லைஃபுக்கு வர மாதிரி இருக்கும் அந்த ட்ராயிங். நீங்கள் நார்மலாக வரையிறதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் ட்ராயிங்க்கு வந்து இது மட்டும்தான் ப்ரொசீஜருன்னு கிடையாது. இது வந்து நான் வந்து ரியலிஸ்டிக் ட்ராயிங்கை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன், பட் ட்ராயிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வேரியஸ் மெத்தட் இருக்குது. உங்களுக்குன்னு ஒரு டெக்னிக்கையும் உங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸையும் கொண்டு வரலாம். ஸோ இதையுமே நீங்கள் கீப் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய ஷேப்ஸ் அண்ட் சைஸில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். புது புதுசாக நீங்களே யூனிக்காக கொண்டு வாங்க. லிப்ஸ், லிப்ஸும் க்ரூஷியல் பார்ட்டு தாங்க. ஏன்னா ஒரு சின்ன சேஞ்ச் ஆனால் கூட அது ஃபேஸ் பார்க்க வேறு மாதிரி ஆகிடும். ஸோ அதுவுமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. அதுக்குன்னு ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ஹாரிசான்டல் லைன் போட்டுட்டு ஒரு வேர்டிக்கல் லைன் போட்டுட்டு ஸ்மால் சர்க்கிள்ஸ் ரெண்டு வரையணும். ஸோ இது வந்து அப்பர் லிப்ஸுக்கு. ஸோ டவுன் லிப்ஸுக்கு இன்னொரு ஒரு பெரிய சர்க்கிள் அதை ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுற மாதிரி. ஒன்ஸ் ஜாயின் பண்ண முடிச்சதுக்கப்புறம் கர்வி லைன்ஸ் வச்சு மூணுத்தையும் ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம்
சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதை வந்து எரேஸ் பண்ணிவிட்டு சாட்டிஸ்ஃபைனா ரிப்பீட்டட் லைன்ஸ் வச்சு நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க அன்டில் இட் அச்சீவ்ஸ் த ப்ராப்பர் ஷேப். போட்டுட்டு எரேஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஸ்மால் கர்வி லைன்ஸ் வச்சு அந்த ரெஃபரன்ஸ் நம்ம வரைஞ்சாரு எரேஸ் பண்ணணும். அதுக்கு மேலே வந்து ஷேடிங் கொடுங்க. ரிப்பீட்டட் லைன்ஸ் யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. தென் ஷேடிங், ஷேடிங் லிப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். சிம்பிளாக ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லிவிட்டு ஷேடிங் பண்ணக்கூடாது. அண்ட் தென் கையெல்லாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. ஸோ லிப்ஸ் எந்த வாக்கில் போகுதோ, ஸோ நான் மேலே இருக்க லிப்ஸுக்கு கீழேருந்து மேலே யூஸ் பண்ணுறேன், கீழே இருக்க லிப்ஸுக்கு மேலேருந்து கீழே. ஸோ ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து லைன்ஸ் போட்டு ஷேடிங் பண்ணுறேன். ஷேடிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஸ்மர்ச் பண்ணணும். ஸ்மர்ச் பண்ணால் தான் பார்க்க ரியலாக தெரியும். ஸோ எடுத்தோன்னே ரியலாக தெரியாது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் உங்களுக்கு ஷேடிங் பண்ணது ஸ்மர்ச் பண்ணுறேன். ஸ்மர்ச் பண்ணதில் அந்த கார்பன் கண்டென்ட் கொஞ்சம் பிளண்டிங் ஸ்டெம்பில் ஒட்டிக்கும். அதை நம்ம வந்து ஃபேஸுக்கு லைட் ஷேடுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஷேடிங் பண்ணி ஸ்மர்ச் பண்ணுறேன். பாருங்கள் அன்இவன் டோனில் தான் இருக்குது. ஸோ தென் ஹையர் கிரேட் பென்சில், ஐ மீன் 6B ஆர் 4B வச்சு நம்ம ஹை டோன் கொடுக்குற மாதிரி இதுலேயே ஹை டோன் கொடுத்து அண்ட் தென் மிடிலுக்கு வந்து டார்க்கராக கொடுக்கணும். மிடில் வந்து டார்க்கராக தான் இருக்கும், க்ளோஸ்டு லிப்ஸ் மிடில் டார்க்காக தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் டிரா பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதையுமே வந்து ஸ்மர்ச் பண்ணிக்கோங்க. ஸ்மர்ச் பண்ணிவிட்டு அந்த கார்பன் கண்ணன் ஒட்டிட்டு இருக்குன்னு நான் சொன்னல, ஸோ அதை வச்சு நம்ம லிப்ஸை சுற்றி இருக்கிற ஸ்கின் டோனுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். லைட்டாக பிளண்டிங்ஸ் நம்ம பிடிச்சிங்கன்னா ஒரு லைட் டோன் வரும். அதே நம்ம ரிப்பீட்டடாக பண்ணால் உங்களுக்கு அந்த இடம் டார்க்காக தெரியும். லைட்டாக வச்சு நான் நோஸ்லேருந்து லிப்ஸுக்கு வர அந்த இடத்த லைட்டாக ஷேட் பண்ணுறோம். ஸோ அந்த லிப்ஸ் வந்து நம்ம ரியல் லைஃப்பில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக ஹைலைட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஹைலைட் வந்து நான் வந்து நீடபிள் இரேசர் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட என்ன இரேசர் இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி ஃபைன் லைன்ஸ் கொடுங்க. ஸோ லைன்ஸ் லைட் லைட்டாக அங்கங்கே ஷார்ப்பான இதை வச்சு நீங்கள் அங்கங்கே லைன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் ஃபஸ்ட்டு வரைஞ்சதுக்கும் இப்போ வரைஞ்சதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஈஸி டெக்னிக் தான். ஜஸ்ட் 2 பென்சில்ஸ் அண்டு வந்து சில கைட்லைன்ஸ் வச்சு உங்களால் அழகாக ரியலிஸ்டிக்காக வந்து லிப்ஸை வரைய முடியும். எல்லாத்துக்குமே கீப் ப்ராக்டிஸிங். ப்ராக்டிஸ் பண்ணால் இட்ஸ் அ ஸ்கில், மறுபடியும் சொல்கிறேன் இட்ஸ் அ ஸ்கில், ஈஸியாக யார் வேணால் வரையலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய் ஃபார் மேஜிக்.